பாட்டாளே புத்தி சொன்னார், பாட்டாளே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல விதம் தான். ஐயா, இயல் இசை நாடகம்னு எடுத்துக்கிட்டா உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரே விஷயம் எங்களுடைய இசை மட்டும்தான். கரெக்டா சொல்றீங்க, ஊன் உருகும் அப்படியே. அதனால தான் மனித மனங்களை மென்மைப்படுத்துவது எங்களுடைய இசையேன்னு பேச வந்திருக்கேன். ஐயா, சரஸ்வதின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சரஸ்வதி படிப்பு, வீணை வீணை. சிவபெருமான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பம்பை, உடுக்கை உடுக்கை. கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னா புல்லாங்குழல் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆக ஒவ்வொரு கடவுளும் இசை பிரியர்களாக இருந்து என்ன தத்துவம் தெரியுங்களா சொல்றாங்க, மன அமைதியை தேடி கோயிலுக்கு வராம பாருங்க பக்தன். அவங்கிட்ட உங்ககிட்ட ஒண்ணும் வேணாண்டா, இசை இருந்தா போதும், உன் மனம் சாந்தி அடையும்ன்ற தத்துவத்தை சொல்றதுக்காக தான் ஒவ்வொரு கடவுளும் கையில் இசை கருவிகளோடு உட்கார்ந்துருக்காங்க. ஐயா அவ்வளவு வேணாம், உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றின இசை கருவி எது தெரியுங்களா? தெரியலையே. ஒரு வண்டு காட்டுல ரீங்காரமிட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சான். ரீங்காரமிட்டு சுத்திக்கிட்டு இருந்த வண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மூங்கிலோட ஒரு பக்கத்துல துளையிட்டுச்சான். உள்ள மாட்டிக்கிட்ட வண்டு வெளியே வர வழி தெரியாம மூங்கிலோடைய மறுபக்கத்துல துளையிட்டுச்சான். அந்த மூங்கில் வழியா சென்று வந்த காற்று அந்த காட்டையே சங்கீதத்தால நிரப்புச்சான். இப்படி இயல் நாடகம் என்று எது இருந்தாலும் இயற்கையாவே நம்மை சுற்றி இருக்கிற இசையால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மனித மனங்களை மென்மையடை செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம். தேவன் கோவில் மணிவோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணிவோசைன்னு சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய முருக பக்தர். திருச்செந்தூர்ல காலையில 11 மணிக்கு தீபாராதனை காட்டின பிறகுதான் பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டியன் சாப்பாட்டுல கை வைப்பாரு. இந்த காலம் மாதிரி போன் இல்லைங்க, பூசாரி கிட்ட போன் பண்ணி பூஜை முடிஞ்சிருச்சான்னு கேக்குறதுக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சாராம், 11 மணிக்கு திருச்செந்தூர்ல தீபாராதனை காட்டும் பொழுது மணி ஒலிக்கப்படும், அந்த மணியினுடைய சப்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ அந்த தூரத்துல ஒரு தூணை நட்டு ஒரு மணி நட்டாரு. இப்படியே திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி 25 மைல் நடுவில் 25 தூண்களை நட்டு 25 மணிகளை ஒலிக்க செஞ்சாரு. காலையில 11 மணிக்கு தீபாராதனை காட்டும் பொழுது முருகனுக்கு மணி அணிக்கப்படும், அப்படியே ஒவ்வொரு மணியாக அளிக்கப்பட்டு இறுதி மணி அடிக்கும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகான்னு கையெடுத்து கும்பிட்டுதான் சாப்பாட்டுல கை வைப்பாராம் சார். அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகனை மட்டும் தெய்வமா பாக்கலங்க, 25 கல் 25 மணி அடிச்சாம் பாருங்க, அத்தனை பேரையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெய்வமா வணங்கினானா? சைபம். அந்த மணியினுடைய ஓசை கூட அன்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனதை மென்மையடை செய்தது என்றால் இசையால் மட்டுமே மனித மனங்களை மென்மையடைய செய்ய முடியும் என்பதே என்னுடைய வாதமாக நிறைவு செய்கிறேன். முதல் சுற்றினை நன்றி. சபாஸ் சபாஸ் சபாஸ்.